டியூப் தமிழின் இலங்கை செய்திகள் எழுக தமிழ் குறித்த சிறப்பு பார்வை முதலில் இன்றைய நற்சிந்தனை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விட அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்தால் உங்களால் மெய்யானதொரு வாழ்க்கையை வாழவே முடியாது தகவல் ஹில் எட்வர்ட்ஸ் இனி இன்றைய செய்தியும் பார்வையும் தமிழ் மக்கள் பேரவையின் எழுக தமிழ் பேரணியின் பிரகடனத்தின் சாராம்சம் இவ்வாறு இருக்கின்றது ஒன்று தோற்கடிக்கப்பட்ட மக்கள் என்ற மனோ நிலையுடன் பிணங்களாக நாங்கள் வாழ்கின்றோம் இரண்டு நல்லாட்சிக்கு கொடுத்த ஆதரவு வளமை போல தோல்வியில் முடிந்திருக்கின்றது மூன்று தமிழ் கலாச்சாரம் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது குடியேற்றம் பௌத்தம் போன்றவற்றால் நான்கு தமிழ் மக்கள் இன அழிப்பு நிலை வெளிநாடுகள் அறிய முடியாதவாறு தந்திரமான முறையில் நடந்தேறிக் கொண்டு இருக்கின்றது ஐந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலின் மிக குறைந்த பெறுமதியற்ற ஒரு தீர்வை கூட சிறிலங்கா அரசினால் அமுல் செய்ய முடியவில்லை ஆறு முள்ளி இன அழிப்பில் சம்பந்தப்பட்ட ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை இன்று ஏழு கைதிகள் விடுதலை இல்லை தொள்ளாயிரம் நாட்களாகியும் காணாமல் போனோர் குறித்த போராட்டங்களுக்கு ஒரு பதில் கூட கிடையாது எட்டு இலங்கை ராணுவம் தமிழ் மக்களை பிளவுபடுத்துவதில் முனைப்பாக இருக்கின்றது ஒன்பதாவது வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வாவது நமக்கு வேண்டும் பத்து பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் வலுவான மக்கள் இயக்கம் ஒன்றை நாம் கட்டி எழுப்புவது அவசியம் என்று எழுக தமிழ் அறிக்கையினுடைய சாராம்சங்களையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த அறிக்கை மீதான மதிப்பீடு சரியான சர்வதேச சமுதாயத்தால் அடையாளம் காண முடியாத நன்கு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் மூலம் தமிழினம் கூறு கூறாக பிரிக்கப்படுகின்றது நிகழ்ச்சி திட்டம் அளிக்க முன்னதாக தமிழரின் பிளவுகள் அவர்களை அழித்து விடும் என்பது அடுத்த அச்சமாக இருக்கின்றது இதுதான் தமிழரின் உள்ளக அழிவு பௌத்த விகாரைகள் குடியேற்றம் புற தமிழரை அளிக்கிறது பழைய போர் குற்றவாளிகளே இராணுவ உயர் பதவிக்கு வருகிறார்கள் சர்வதேசத்தால் தடுக்க முடியவில்லை இவ்வளவு முக்கியமான விடயங்களும் இந்த அறிக்கையினுடைய உயிர் நாடியாக காணப்படுகின்றது அடுத்து ஸ்ரீலங்கா அரசு தமிழரை நூற்றுக்கு நூறு வீதம் கைவிட்டுவிட்டது என்ற விரக்தி அறிக்கையில் தொனிக்கின்றது இரண்டு சர்வதேச சமுதாயம் மக்கள் மறக்கும் வரை கால நீடிப்பு செய்து ஏமாற்றும் நாடகத்தை கனகச்சிதமாக செய்வதில் வெற்றி இருக்கின்றது அவர்களையும் நூற்றுக்கு நூறு வீதம் இனி நம்ப முடியாது என்ற நிலைக்கு தமிழ் மக்கள் வந்திருப்பதை அந்த அறிக்கை காட்டுகின்றது எனவே நிறைவாக மக்களை கட்டியமைக்க வேண்டுமானால் நம் கையே இனி நமக்கு துணை என்பது இந்த அறிக்கையின் சாராம்சமாக இருக்கின்றது இந்த அறிக்கையை சிந்திக்கின்ற பொழுது ஒன்று ஊர்வலம் போவது இரண்டு உண்ணாவிரதம் இருப்பது மூன்று ஆயுதம் எடுத்து போராடுவது நான்கு இந்தியாவிடம் போவது ஐந்து ஜெனீவா போவது தாயகத்தில் கடைகளை அடைத்து நஷ்டமடைவது ஆகிய ஐந்து முறைகளும் தமிழர் போராட்ட வடிவங்களில் தோல்வியடைந்த முறைகளாக மாறிவிட்டன ஈழத் தமிழினத்திடம் வட்டுக்கோட்டை தீர்மானம் போல தீர்மானங்கள் உள்ளன ஆனால் நிகழ்ச்சி நிரல் இருக்கிறதா என்றால் இல்லை ஏ சர்வதேச நிகழ்ச்சி நிரல் பி பிராந்திய தென்னாசிய ஆசிய நிகழ்ச்சி நிரல் சி ஸ்ரீலங்கா அரசினுடைய நிகழ்ச்சி நிரல் ஆகிய மூன்று நிகழ்ச்சி நிரல்களுக்குள் இலங்கை தமிழினம் மாட்டுப்பட்டு திசை தெரியாமல் கலங்குவதில் இருந்து விடுபட வசதியாக அதனிடம் ஒரு நிகழ்ச்சி நிரல் இல்லை அது இரண்டு வகைப்படுகின்றது அந்த நிகழ்ச்சி நிரல் ஒன்று இரகசியமானது இன்னொன்று பரகசியமானது நிகழ்ச்சி நிரல் இல்லாமையே பத்து கோடி தமிழரும் நாடற்றவராக கடந்த எழுபத்தி ஒரு ஆண்டுகளாக வாழ காரணம் என்ற உண்மையை அறிக்கையின் எழுதாத பக்கங்கள் தெளிவாக காட்டுகின்றன இந்த அறிக்கை மீதான மறுபக்க பார்வையாக இருக்கின்றது தொகுப்பாக ஒன்று சர்வதேச நிகழ்ச்சி திட்டம் இரண்டு பிராந்திய நிகழ்ச்சி திட்டம் மூன்று ஸ்ரீலங்காவினுடைய நிகழ்ச்சி திட்டம் ஆகிய மூன்று நிகழ்ச்சி திட்ட குட்டிகளும் ஒருதாய் போட்ட குட்டிகளே என்பதையாவது எழுபது ஆண்டுகளாக நீளும் தமிழர்களினுடைய ஊர்வலங்களினால் புரிந்து கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வியையும் இந்த ஊர்வலமும் இந்த அறிக்கையும் ஏற்படுத்துவதை மறுக்க முடியாது இருக்கின்றது புலம்பெயர் தமிழர் ஐநாவிடம் நீதி கேட்டு போன பயணங்களுக்கு செலவிட்ட மொத்த பணத்தை ஒன்று திரட்டி மன்னாரில் முதலிட்டு இருந்தாலே மன்னார் சிங்கப்பூரை விட பெரிய சிறந்த பொருளாதார முக்கியமான தீவாகி இருக்கும் என்ற கருத்துக்களும் உண்டு இன்று புலம்பெயர் தமிழர் எதையும் பெறவில்லை ஈழத்தமிழரும் எதையும் பெறவில்லை என்பதால் கடை அடைப்புகளால் இழந்ததை கூட பெற முடியவில்லை என்கின்ற அடிப்படையில் நமது ஊர்வலங்கள் தொடர்வதையே இந்த நிகழ்வினுடைய நிறைவும் காட்டுகின்றது மேலும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எதற்காக மக்களினுடைய எண்ணிக்கை குறைந்தது என்பதும் இந்த ஊர்வலத்தின் மீதான மறுபக்க கேள்வியாக இருக்கின்றது நிறைவாக எவ்வாறாயினும் இத்தகைய ஒரு ஊர்வலத்தை நடத்திய காரணத்தினால் மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதில் இந்த ஊர்வலம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதையும் மறுக்க இயலவில்லை இது எழுகதமிழ் பேரணிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை